அமல்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும், நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது ஜூன் மாத ராசி பலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம். வருகின்ற ஜூன் மாதத்திற்கான பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில நாம முதல்ல பார்க்க இருக்கிறது மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம். மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. செவ்வாயை அதிபதியாக கொண்டுள்ள மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்காரர்கள் வந்து இயற்கையிலேயே ரொம்ப ஆற்றல் மிக்கவர்களாகவும் எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும் வேகத்துடனும் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய குணாதிசயமாகவும் இருக்கும். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக தங்க இருக்கும். எல்லா விதமான காரியங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான வேகத்துடனேயே நடைபெறும். ஏற்றங்களும் இருக்காது, இறக்கங்களும் இருக்காது, சரிசமமாகவே இருக்கும். மேஷத்தில் குரு மற்றும் ஏழாவது வீட்டில் ராகு கேது இருப்பதனால உங்களுடைய முன்னேற்றத்துல சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம். 11ஆம் வீட்டில் சனியின் நிலைப்பாடு அனைத்து துறைகளிலுமே உங்களுக்கு முன்னேற்றத்தையும் தருவதாகவே இருக்கும். இந்த காலகட்டத்துல சனி உங்களுக்கு வழங்கும் பலன்கள் மிகவும் மெதுவாகத்தான் இருக்கும், ஆனால் நிலையானதாக இருக்கும். இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு தேடி வரும். உங்களுடைய இரண்டாவது மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 4ஆம் வீட்டிலும் இருக்கின்றார். உங்களுடைய பணத்தை வந்து பத்திரமா முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சிலருக்கு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த மாதம் ஏதாவது ஒரு அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஏதாவது ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்குது. குரு ராகுவுடன் இணைந்திருக்கிறதுனால ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். மேலும் முதல் வீட்டுல குரு இருக்கின்றாரு. நீங்க ஆன்மீகத்துல அதிக ஆர்வத்தையும் காட்டுவீங்க. லீவு நாட்கள்ல ஏதாவது ஒரு அரிதான கோயில்களுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற யோசனைகளும் ஏற்படலாம். கண்டிப்பா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் கூட ஏற்படலாம். குருவின் பார்வை உங்களுடைய 9ஆம் வீட்டில் இருக்கும். இதன் விளைவாக நீங்கள் குடும்பத்தின் பெரியவர்களின் ஆசிர்வாதங்களை பெறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பெரியவங்க கிட்ட பேசாம இருந்த குழந்தைகள் கூட பெரியவங்களை தேடி போய் பேசுறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். சமாதானமான சூழ்நிலைகளும் இருக்குங்க. இந்த நேரத்துல நீங்க பணியிடத்துல போனஸ் போன்றவற்றின் மூலம் பண ஆதாயங்களை பெறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. தொழில் மற்றும் நிதி ரீதியாக ஜூன் மாதத்தின் 2ஆம் பகுதி உங்களுக்கு நன்றாகத்தான் இருக்கும். பண வரவும் இருக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு சுபிட்சத்தை அளிக்கக்கூடிய வகையில் சனி பகவான் 11ஆம் இடத்திலும் இருக்கின்றார். 3ஆவது வீட்டில் சூரியன் இருப்பதினால் உங்களுடைய வளர்ச்சி மெதுவாகத்தாங்க இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சின்ன சின்ன தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். வெளி உணவுகளை சாப்பிடுறதா இருந்தா கவனமாகிருங்க. சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எலக்ட்ரானிக் மற்றும் கேஜெட்ஸ் போன்ற பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இல்லைனா இது சம்பந்தப்பட்ட செலவுகளும் வரலாம். அதனால உங்களோட மொபைல் போன், லேப்டாப் இதெல்லாம் பத்திரமாவும் பார்த்துக்கங்க. ஏதாவது ஒரு இது சம்பந்தப்பட்ட பழுது பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். காதல் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ராகு முதல் வீட்டில குருவுடன் இருக்கிறாரு. கேது உங்களுடைய 7ஆவது வீட்டில் இருக்கின்றாரு. ஈகோ போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்ளுங்க. கவனமா பேசுறதே நல்லதுதான். உங்கள் துணையுடன் நீங்க அனுசரித்து செல்வதும் வேண்டும். இதனால் உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மாதத்தின் 2ஆம் பகுதி உங்களுக்கு பணவரவு திருப்தியாகவும் இருக்கும். நீங்க எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. உறவினர்கள் கிட்ட பேசும் பொழுது மட்டும் கவனமா இருங்க. யாரையும் எடுத்திருந்து பேசவும் வேண்டாம். அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தவறான கருத்துக்கள் கூட உங்ககிட்ட சொன்னா கூட நீங்க கடந்து சென்று விடுவதே நல்லதுங்க. எதையும் எதிர்த்து பேசவும் வேண்டாம். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான சூழ்நிலைகளும் இருக்குங்க. ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. சுப நிகழ்ச்சிகளில் அடுத்தடுத்து கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. இந்த மாதம் உங்களுக்கு அதிகமான சுப நிகழ்ச்சிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சுப செலவுகளும் தேடி வரும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கான யோகமும் இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்த ஆபரணங்களை
வாங்குறதுக்கான யோகமும் இருக்குதுங்க. மின்னணு சாதனங்களையும் வாங்குவீங்க, குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு வெளி மாநிலங்கள்ல இருக்கின்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசையும் இருக்கும், அது இந்த மாதம் நிறைவேறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பிள்ளைகளுடைய வேலை மற்றும் படிப்புக்காக சிலருடைய சிபாரிசுகளை நீங்கள் நாட வேண்டியதும் இருக்கும், இந்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கவும் பெறுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியில அரசு பணியில இருக்கிறவங்க தங்களுடைய வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதுங்க. எதையும் ஆராய்ந்து பார்த்து செயல்பட வேண்டியதும் அவசியம்ங்க. புத்திசாலித்தனத்துடன் இருங்க. யாராவது ஏதாவது ஒரு கருத்துக்களை கூறினால் கூட அதில் இருக்கிற உண்மை தன்மையை அறிந்து செயல்படுவதும் நல்லதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, உங்களுடைய பேச்சு மற்றவர்களை காயப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால கவனமா பேசிட்டாலே நல்லதுதான். மாணவர்களுக்கு கல்வி சிறப்பாகவும் இருக்கும், ஆன்மீகத்தில முன்னேற்றமும் இருக்கும், ஆர்வமும் அதிகரிக்கும். உறவு நிலையை பொறுத்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக தங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு இந்த மாதம் ஆதரவு கரவும் நீட்டுவார்கள். உங்களுடைய மனதிற்கு சற்று ஆறுதலாகவும் இருக்கும். குடும்பத்தில் அமைதியும் இருக்கும். மனதில் இருந்து வந்த விரக்தி போன்ற சூழ்நிலைகளும் மாறும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாகவும் கூடி வரும். எதிர்கால பாதுகாப்பிற்காக நீங்கள் பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குதுங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த மாதம் நீங்கள் அசையா சொத்துக்கள் அல்லது வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் அதிகமாகவே இருக்கு. உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு பணியிட சூழல் சராசரியாகத்தான் இருக்கும். அவ்வப்பொழுது ஏதாவது ஏமாற்றங்களும் இருக்கலாம், கவனமா இருங்க. பணியிடத்துல சில போராட்டங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுடைய கோபத்தையும் தூண்டலாம், கவனமாகவும் இருங்க. உத்தியோகம் மூலம் எதிர்பாராத வருமானத்தையும் பெறலாம். அலுவலக பணி நிமித்தமாக நீங்கள் குறுகிய தூர பயணங்கள் சென்று வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை பொறுத்தளவிற்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதம் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கு. தொழில இருந்து நீங்க மீண்டு வந்தும் விடுவீங்க. ஒரு சாதகமான மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழிலின் மூலம் நல்ல வருமானமும் கிடைக்கப் பெறுவீர்கள். கூட்டு தொழில் மேற்கொள்வதற்கான ஆர்வமும் அதிகரிக்கும். தொழில் வல்லுநர்களை பத்தி பார்க்கலாம். இந்த மாதம் நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த மாதம் தொழில் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். நீங்க சிறப்பாக திட்டமிட்டு தொழிலை நடத்தவும் செய்வீங்க. தொழில் சார்ந்த குறுகிய அல்லது நீண்ட தூர பயணங்கள் சென்று வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சில முயற்சிகள் தோல்வியை அடைந்தாலும் பெரியதாக எந்த பாதிப்பும் இருக்காதுங்க. இதுல இருந்து நீங்க மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான பணிச்சுமையும் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்க. அலுவலக பணி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதும் அவசியம்தாங்க. உங்களுடைய குடும்பத்திற்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்யுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றமும் இருக்குங்க. இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும். தன்னம்பிக்கையும் ஏற்படும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவார்கள். இது உங்களுக்கு உத்வேகத்தை தர்றதாகவும் இருக்குங்க. கல்விக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான நல்ல செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் June 2, 3, 4 இரவு வரை இருக்குதுங்க. உங்களுக்கான பரிகாரங்கள் என்னன்னு பார்க்கலாம். முருகன் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லதுங்க. அருகில் இருக்கின்ற முருகன் கோயிலுக்கு விளக்கு ஏற்றி வழிபட்டு வருவது நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்குவதாகவும் அமையும். இந்த மாதத்திற்கான ராசி பலன்களை பார்த்தீர்கள் அல்லவா? இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மாதமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமுல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.